அனைவருக்கும் வணக்கம். கல்வி அமைச்சும் தேசிய கல்வி நிர்வாகமும் இணைந்து தொலைக்காட்சி வழியாக கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை வழிநடத்தும் வகையில் இன்றைய தினம் தரம் 13 இணைந்த கணிதம் கற்கும் மாணவர்களுக்கு 3 தவணையில் அமையும் பாடப்பிறப்பின் முதற் பகுதியான ஈருறுப்பு விரிவின் தொடர்ச்சியை பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே ஈருறுப்பு விரிவு எவ்வாறு அமையும், அதில் உள்ள உறுப்புகள், ஈருறுப்பு குணகம், ஒவ்வொரு உறுப்பினதும் குணகம் என்று வேறுபடுத்தி பார்த்து நாங்கள் அந்த விரிவுகளை எழுதி அதில் நாங்கள் ஓரிரு கேள்விகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சி தான் இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயமாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே 3 வினாக்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் 4வது வினாவுக்கு வர இருக்கின்றோம். இந்த 4வது வினா ஈருறுப்பு விரிவில் உங்களுக்கு ஏற்கனவே ஈருறுப்பு விரிவு என்றால் என்னென்னு தெரியும். 4வது வினாவை பாருங்கள். 1 சக AX தர 2 சக AX முழுவதன் கனத்தின் விரிவில் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் சய 6. எனின் ஏயின் பெருமானத்தை காண்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் பிள்ளைகள், இதில் 1 சக AX தர 2 சக AX முழுவதன் கணம் அதனை விரிவு எழுத வேண்டும். அதனை விரிவு எழுதலாம். இது நேரடியாகவே நீங்கள் எழுதலாம். இது அடுக்கு 3 இது உங்களுக்கு ஏற்கனவே சாதாரண தரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டபடியா இது நேரடியாக எழுதலாம். இருந்தாலும் நாங்கள் எவ்வாறு அந்த ஈருறுப்பு விரிவை இங்கே எழுத போகின்றோம் என்று பார்ப்போம். 1 சக AX தர இதுக்குத்தான் ஈருறுப்பு விரிவு எழுதுவானும் 2 சக AX முழுவதன் கணத்துக்கு. அதில் பாருங்கள் பிள்ளைகள், சமேஷன் 3 CR 10 3 சக R சக X 6 அடுக்கு. இங்கே ஏன்ற இடத்துல இருக்கிறது 10, இங்கே எக்ஸின்ற இடத்துல இருக்கிறது சக X. கவனம் பிள்ளைகள், நீங்கள் சில விலைகளில் மறையை நீங்கள் தவறி விடுவீர்கள் போடுவதற்கு. ஆகவே அதில் கவனமாக இருக்க வேண்டும். சக X இருக்கின்றது. ஆகவே சக X முழுவதன் 6 அடுக்கு. ஆகவே இதின் விரிவு 3 CR 10 3 சக R சக X 6 அடுக்கு. 6 இந்த பெருமான சைவர்லேருந்து 3 வரைக்கும் போது பிள்ளைகள், இதனை விரிவை நேரம் எழுதவும் முடியும். இவ்வாறு தொடராக எழுதலாம் பிள்ளைகள். எழுதினால் 3 சி சைவர் 10 3 அடுக்கு, 3 சி 1 10 வர்க்கம் சக X, 3 சி 2 10 1 அடுக்கு சக X இந்த வர்க்கம், 3 சி 3 சக X இந்த கணம். அதை முழுதையும் நீங்கள் 1 சக AX ஆல பெருக்கி அந்த விரிவில், இந்த பெருக்கத்தின் விரிவில் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் தான் சக 6. அப்ப இந்த பெருக்கத்தின் விரிவில் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் எவ்வாறு காணலாம் அதை நீங்கள் கவனித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸை இங்கே உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் இங்கே உள்ள ஒவ்வொரு உறுப்பாலையும் பெருக்க வேண்டும். அவ இங்கே உள்ள AX-ஐ இங்கே நாங்கள் எக்ஸால் பெருக்கினால் உங்களுக்கு எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் கிடைக்கும், எக்ஸ் வர்க்கம் ஒன்று கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாறிலியால் இங்கே உள்ள உறுப்பு மாறிலியால் இங்கே எக்ஸின் 2 அடுக்க பெருக்க வேண்டும், எக்ஸ் வர்க்கம் கிடைக்கும். வேறு எந்த வழியிலையும் எக்ஸ் வர்க்கம் அமையாது. ஆகவே AX-ஐ இதால் பெருக்கினால் உங்களுக்கு கிடைக்கும் 3 C1 10 வர்க்கம். இங்கே சக AX-ஐ எக்ஸால் பெருக்கினால் சக X-ஆல் பெருக்கினால் சக A. ஆகவே சக 3 C1 10 வர்க்கம் A. இதுதான் இந்த பெருக்கத்தில் இருக்கிற எக்ஸ் வர்க்கம். அதே மாதிரி இந்த 1 பெருக்கைகளை எக்ஸ் வர்க்கத்தால் பெருக்கைகளையும் வரும். இது 1 பெருக்கினால் பிள்ளைகள் 3 C2 தர 2 தர சக 1 வர்க்கம், அது சக. ஆகவே 3 C2 தர 2.
அவை இப்ப உங்களுக்கு இதை சுருக்கினால் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும் பிள்ளைகள்? சய மூன்று சி ஒன்று தர ரெண்டின் வர்க்கம் ஏ, சக மூன்று சி ரெண்டு தர ரெண்டு, அதை சுருக்கினால் இவ்வளவுதான் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம். சய பன்னிரெண்டு ஏ சக ஆறு, இதுதான் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் பிள்ளைகள். இந்த எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் சய பன்னிரெண்டு ஏ சக ஆறுன்ற பெருமானம் எங்களுக்கு தந்திருக்குது சய ஆறு. ஆகவே அதை நீங்கள் பிரதியிட்டு ஏயின்ற பிரமாணம் ஒன்று என காணலாம். ஆகவே இங்க பிள்ளைகள் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் சய ஆறு எனின் ஏயின் பிரமாணத்தை காண்க நாங்கள் இவ்வாறு காணலாம். பிள்ளைகள் கட்டாயமாக நீங்கள் விரிவு எழுத வேண்டும். விரிவு எழுதுக்கல இங்க முன்னுக்கு ஒரு கோவை இருக்குது பிள்ளைகள் தர, இங்கால ரெண்டு சய எக்ஸ் முழுவதன் காரணம் இதுக்குத்தான் விரிவு எழுத வேணும். ஆகவே அந்த அது ரெண்டினதும் பெருக்கத்தில் எக்ஸ் வர்க்கத்தை கவனிக்க வேண்டும். அதை நீங்கள் பிழைவிடாமல் அதை செய்வதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் பிள்ளைகள். இப்பொழுது நாங்கள் இன்னொரு வினாவுக்கு போகலாம். இன்னொரு வினாவை பாருங்கள் பிள்ளைகள். இந்த வினா ஒன்று சக எக்ஸ் சய எக்ஸ் வர்க்கம் முழுவதன் பத்தாம் அடுக்கு. இன் விரிவில் எக்ஸ் கணத்தின் குணகத்தை காண்க. அப்புறம் இது ஒன்று சக எக்ஸ் சய எக்ஸ் வர்க்கம் முழுவதன் பத்து. அப்போ நாங்கள் ஈருறுப்பு விரிவு தானே பார்க்கின்றோம். இங்கே மூன்று உறுப்புகள் இருக்கின்றனவே, எவ்வாறு செய்யலாம் என்றதை நீங்கள் யோசிக்கலாம். ஆனாலும் இது நாங்கள் ரெண்டு உறுப்பாக இதையும் எழுத முடியும் பிள்ளைகள். ரெண்டு உறுப்பாக நாங்கள் மாற்றி எழுதலாம். எவ்வாறு? ஒன்று சக எக்ஸ் சய எக்ஸ் வர்க்கத்தை நாங்கள் ஒன்றை நாங்கள் தனியாக்கி இந்த எக்ஸையும் எக்ஸ் வர்க்கத்தையும் உண்டாக்கி அதுக்குள்ள எக்ஸை நாங்கள் பொதுவும் எடுக்கலாம் பிள்ளைகள். எக்ஸை பொதுப்படுத்திங்கள் என்று சொன்னால் எக்ஸ் தர ஒன்று சை எக்ஸ் ரெண்டு பேர். ஏன் எக்ஸை இதுக்குள்ள பொது எடுத்தால் காரணியை உயராக்கினால் ஒன்று சை எக்ஸ் தர எக்ஸ் ரெண்டு பேர். ஆக இப்போ எங்களுக்கு ரெண்டு உறுப்புகள், ஒன்று சக இவ்வளவும் ஒரு உறுப்பு பிள்ளைகள், எக்ஸ் தர ஒன்று சை எக்ஸ் ஒரு உறுப்பு, அதன் பத்தாம் எடுக்கு. ஆகவே இதன் விரிவு நீங்கள் நாங்கள் இருப்பிரி இவ்வாறு தனித்தனியாக எழுதலாம், தனி உறுப்புகளாக எழுதலாம். எழுதினால் முதலாவது பத்து சி சைவர் ஒன்றின் சைவ ஒன்றின் பத்தாம் அடுக்கு. ஆகவே பத்து சி சைவர் ஒன்றின் பத்தாம் அடுக்கு அது ஒன்று. பத்து சி சைவர் ஒன்று பிள்ளைகள், ஒன்றின் பத்தாம் அடுக்கும் ஒன்று. ஆகவே முதலாவது உறுப்பு ஒன்று. ரெண்டாவது பத்து சி ஒன்று வந்து இங்கே ஒன்றின் ஒன்பதாம் அடுக்கு, அது ஒன்றென்றால் நீங்கள் தேவையில்லை. ஆகவே இதின்ற ஓராம் அடுக்கு எக்ஸ் தர ஒன்று சை எக்ஸ் இண்டி ஓராம் அடுக்கு. அப்போ எக்ஸ் இண்டி ஓராம் அடுக்கு ஒன்று சை எக்ஸ் இண்டி ஓராம் அடுக்கு, அதுண்ட பெருக்கம். அடுத்தது ரெண்டாவது அடுத்த மூன்றாவது உறுப்பை பாருங்கள். பத்து சி ரெண்டு எக்ஸ் வர்க்கம் ஒன்று சை, அதாவது எக்ஸ் தர ஒன்று சை எக்ஸ் முழுவதும் வர்க்கம் மற்றது ஒன்றின்ற எட்டாம் அடுக்கு, அது போடத்தவர் பிள்ளைகள் ஒன்று தானே. ஆகவே எக்ஸ் வர்க்கம் தர ஒன்று சை எக்ஸ் முழுவதும் வர்க்கம். அவ்வாறே அடுத்த உறுப்பு வரும் பத்து சி மூன்று. இதில் கவனிக்க வேணும் பிள்ளைகள், இது எல்லாத்தையும் நாங்கள் எழுதி கொண்டிருக்க தேவையில்லை. எங்களுக்கு தேவை எக்ஸ் கணத்தின் குணகம். அப்போ எக்ஸ் கணம் இப்போ இதில் முதலாவது உறுப்பில் எக்ஸ் கணம் இல்லை. ரெண்டாவது உறுப்பை பாருங்கள், எக்ஸால ஒன்று சை எக்ஸை பெருக்க வேணும். இதுதான் இங்கே உள்ள எக்ஸின் வலுக்கள். அவை இதில் எக்ஸ் வர என்ன எக்ஸ் கணம் அமையாது, அதுலேயும் எக்ஸ் கணம் அமையாது. அடுத்த உறுப்பில் இங்கே எக்ஸ் வர்க்கம் இருக்கு பிள்ளைகள், இங்கே ஒன்று சை எக்ஸின் வர்க்கம் இருக்குது. இதின் விரிவில் எக்ஸ் அமையும். ஆகவே எக்ஸ் வர்க்கத்தால் எக்ஸை இங்கே பெருக்கல எக்ஸ் கணம் அமையும். ஆகவே இதில் இந்த உறுப்பில் எக்ஸ் கணம் அமைய போகின்றது. ஆகவே அந்த உறுப்பு தேவை. அடுத்தது எக்ஸ் கணம் இந்த உறுப்பில் பாருங்கள், எக்ஸ் கணம் தர ஒன்று சை எக்ஸ் முழுவதன் கணம். இதின் விரிவில் இந்த ஒன்று சை எக்ஸ் முழுவதன் கணத்தில் முதலாவது உறுப்பு ஒரு மாறிலி மாறிலியாக வரும். இதன் விரிவு உங்களுக்கு தெரியும். ஒன்று சை எக்ஸ் முழுவதன் கணத்தின் விரிவு தெரியும். அதில் முதலாவது உறுப்பு ஒரு மாறிலி, அடுத்த உறுப்பில் எக்ஸ் வரும் பிள்ளையர். ஒரு இங்கே உள்ள மாறிலியால் இங்கே எக்ஸ் கணத்தை பெருக்கினீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எக்ஸ் கணம் இங்கேயும் கிடைக்கும். ஆகவே இந்த விரிவில் எக்ஸ் கணம் கிடைக்கும். அடுத்த உறுப்பை போய் பாருங்கள் எவ்வாறு வரும். பத்து சி நாலு, பத்து சி நாலு ஒன்றின் ஆறாம் அடுக்கு, மற்றது எக்ஸ் தர ஒன்று சை எக்ஸ் முழுவதன் நாலாம் அடுக்கு.
அப்ப இதுல வரப்போகுது பிள்ளைகள் பத்து சி நாலு எக்ஸ் தர ஒன்று சை எக்ஸ் முழுவதன் நாலாம் எக்ஸின் நாலாம் அடுக்கு வந்துடும் ஒன்று சை எக்ஸ் முழுவதன் நாலாம் அடுக்கு வரும். ஆகவே எக்ஸின் நாலாம் அடுக்கு வந்த உடனே அந்த எக்ஸின் நாலாம் அடுக்கால போய் இந்த எண்ணத்தை பெருக்கினாலும் அது நிச்சயமாக எக்ஸின் நாலாம் அடுக்கிலும் பார்க்க அதிகமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் எக்ஸ் இந்த அங்கே இருக்கிறதெல்லாம் நேர் அடுக்குகள், நேர் விளக்கல் தான் வரப்போகுது. ஆகவே எக்ஸின் நாலாம் அடுக்கிலும் பார்க்க அதிகமாகத்தான் வரும் அங்கால உள்ள பெருக்கம் எல்லாம். ஆகவே எக்ஸ் கணத்தின் குணகம் எங்களுக்கு தேவை என்றால் எக்ஸ் கணத்தை கொண்ட உறுப்பு இது இதற்கு பிறகு, அதாவது இதற்கு பிறகு எக்ஸ் கணத்தை கொண்ட உறுப்பு அமையா. ஆகவே எக்ஸ் கணத்தை கொண்ட உறுப்பு இந்த ரெண்டு உறுப்புகளை மட்டும்தான் அமையும். ஆகவே அது தேவையானது நாங்கள் எழுதினால் போதும். எங்கள்கிட்ட விரிவடைதல் சொல்லி கேட்கல, இன் விரிவில் எக்ஸ் கணத்தின் குணகத்தை நீங்கள் சரியாக கண்டெழுதினால் காணும். ஆகவே எக்ஸ் கணத்தை கொண்ட உறுப்பை நாங்கள் எழுத வேண்டும். அவ்வாறு எழுதினால்தான் எக்ஸ் கணத்தின் குணகம் காணலாம். ஆகவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இதிலே தான் எக்ஸ் கணம் வரப்போகுது. இதில் ஒரு எக்ஸ் கணம் வரும். இங்கே உள்ள எக்ஸ் வர்க்கத்தை இங்கே உள்ள விரிவில் எக்ஸால் பெருக்க வேணும் பிள்ளைகள். எக்ஸின் குணகத்தால் இங்கே விரிவில் ஒன்று சை எக்ஸ் முழுவதன் வர்க்கம் என்றபடியால் சய ரெண்டு வரும், சய ரெண்டு எக்ஸ். அதை இங்கு பெருக்கினால் எக்ஸ் கணம் வரும். அது சய ரெண்டு தர பத்து சி ரெண்டு, அவ்வளவு தான் இந்த விரி இந்த உறுப்பில் இருக்கிற எக்ஸ் கணம். அது சய ரெண்டு தர பத்து சி ரெண்டு. இந்த உறுப்பில் இந்த உறுப்பில் இருக்கிற எக்ஸ் கணம் என்னென்றால் பத்து சி மூன்று. இங்க எக்ஸ் கணத்தால இங்க மாறிலியை தான் பெருக்கணும். இதுல மாறிலி வந்து ஒன்று தான் பிள்ளை. ஒன்று சை எக்ஸ் முழுவதன் கணத்தின் விரிவில் முதலாவது உறுப்பு ஒன்று, ரெண்டாவது உறுப்பு மூன்று சி ஒன்று சய எக்ஸ், ரெண்டா அடுத்த உறுப்பு மூன்றாவது உறுப்பு மூன்று சி ரெண்டு சய எக்ஸின் வர்க்கம். அவை அங்கால எல்லாம் எக்ஸின் விலக்கல் வந்து ஒன்று இருக்கும். ஆகவே அதில் உள்ள மாறிலி உறுப்பு பிள்ளைகள் ஒன்று. ஆகவே பத்து சி மூன்று இங்கே உள்ள எக்ஸ் கணத்தால் இந்த மாறிலியை பெருக்கினால் தான் எக்ஸ் கணத்தை கொண்ட உறுப்பு வரும். ஆகவே பத்து சி மூன்று தர ஒன்று, பத்து சி மூன்று தர ஒன்று சய ரெண்டு தர பத்து சி ரெண்டு. வேறு எக்ஸ் கணத்தை கொண்ட உறுப்புகள் அமையாது. ஆகவே இவ்வளவுத்தின்றையும் கூட்டுத்தொகை தான் எக்ஸ் கணத்தின் குணகம். இதை நீங்கள் சுருக்கி நீங்கள் என்று சொன்னால் எக்ஸ் கணத்தின் குணகம் கிடைக்கும். ஆகவே கவனிச்சிங்கள் என்றால் இந்த விரிவில பிள்ளைகள் மூன்று உறுப்புகள் இருந்தாலும் அவற்றை நாங்கள் ரெண்டு உறுப்புகளின் விரிவாக நாங்கள் இவ்வாறு அமைத்து கொள்ள முடியும். ஆகவே அவ்வாறு அமைத்து நாங்கள் விரிவை காண முடியும். நாங்கள் இப்ப இன்னொரு வினாவுக்கு போகலாம். ஆறாவது வினா பிள்ளைகள், ஒன்று சக எக்ஸ் முழுவதன் எண்ணின் விரிவில் அடுத்து வரும் மூன்று உறுப்புகளின் குணகங்கள் முறையே இருநூற்றி இருபது நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆகும். எண்ணின் பெருமானத்தை காண்க என்ற கேள்வி. இதே மாதிரி ஒரு கேள்வி பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பகுதி ஒன்று வினாவில், பகுதி ஒன்று வினாத்தாளில், அந்த பகுதி ஒன்று வினாத்தாளில் பகுதி பியில், பகுதி பியில் பன்னிரெண்டாவது கேள்வியில் ஒரு பகுதியாக அமைந்தது. ஏ பாட்டில் வந்திருந்தது இதே போன்ற ஒரு வினா. அதில் இங்கே நான் இந்த வினாவில் நான் மூன்று உறுப்புகளை தந்திருக்கின்றேன். அவர்கள் மூன்று உறுப்புக்கு அடுத்து வர்ற அந்த மூன்று உறுப்புகளுக்கு இடையிலான விகிதம் தரப்பட்டிருந்தது. அதில் எண்ணின்ற பிரமாணத்தையும் ஆறின்ற பிரமாணத்தையும் கேட்டிருந்தார்கள். இங்கே அதே மாதிரியாக ஒரு வினாத்தான் இதில் இருக்கின்றது. ஒன்று சக எக்ஸ் முழுவதன் எண்ணின் விரிவில் அடுத்து வரும் மூன்று உறுப்புகளின் குணகங்கள் முறையே இருநூற்றி இருபது நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆகும். எண்ணின் பெருமானத்தை காண்க. ஒன்று சக எக்ஸ் முழுவதன் எண்ணாம் அடுக்கின் விரிவு எழுதலாம். இது நாங்களே ஏற்கனவே பார்த்த விரிவு பிள்ளையர் என்சிஆர் எக்ஸின் ஆர் ஆர் சைவர்களிலிருந்து என் வரைக்கும் போவோம். இங்கே ஒன்று இருக்கு பிள்ளைகள், ஒன்றின் என்சைஆர் எழுத தேவையில்லை. ஏனென்றால் அது ஒன்று. ஆகவே இப்போ நீங்கள் இங்கே வரும் என்ஸ் இதில் எங்களுக்கு தந்தது அடுத்து வரும் மூன்று உறுப்புகள். அப்போ நாங்கள் அடுத்து வரும் மூன்று உறுப்புகள் என்றால் இதில்
முதல் மூன்று உறுப்புகளும் என்றது ஒரு குறிப்பிட்ட மூன்று உறுப்புகள், அடுத்த மூன்று உறுப்புகள் என்றது வேறு ஒரு குறிப்பிட்ட, இது அடுத்து வரும் மூன்று உறுப்புகள். அப்ப யாதும் அடுத்து வரும் மூன்று உறுப்புகள். அப்ப நாங்கள் என்ன செய்வோம், NCR எக்ஸின் ஆர் என்பது இந்த பொது உறுப்பு, இந்த விரிவில் வர்ற பொது உறுப்பு. அப்ப நான் அடுத்து வர்ற மூன்று உறுப்புகள் பதிலாக நாங்கள் எழுதலாம், முதலாவது NCR அது ஒரு உறுப்பு, அதுதான் NCR சமன் இங்க தந்திருக்குது 220 ஒரு உறுப்பு. அடுத்து வர்ற உறுப்பு என்ன, NCR சகோண்ட ஆறுக்கு பதிலாக அடுத்தது ஒன்றை கூட்டவர், ஆகவே NCR சகோண்ட் அது 495. அடுத்தது NCR சக 2 அது 792. ஆகவே இப்போ எங்களுக்கு இந்த அடுத்து வரும் மூன்று உறுப்புகளின் குணகங்கள், குணகங்கள் என்றால் NCR தான் இந்த இந்த விரிவில் உள்ள இந்த விரிவில் இருக்கிற எக்ஸின் ஆறாம் அடுக்கின் குணகம் இது. அப்ப அடுத்து வர்ற குணகங்கள் NC1 NC2 NC3 எல்லாம் அடுத்து வர்ற குணகங்கள், NC5 தொடங்க. ஆகவே அதுல நாங்கள் அடுத்து வர மூன்று குணகங்கள் அதெல்லாம் NCR NCR சக 1 NCR சக 2 அதுகள் தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இதில் இதை நாங்கள் பயன்படுத்தி எண்ணின் பரிமாணத்தை காண வேண்டும். இது என்ன என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இதுதான் இங்க மூன்று சமன்பாடுகள் இருக்கின்றது, மூன்று சமன்பாடுகள் இருக்கின்றன, எங்களுக்கு எண்ணின்ற பெருமானம் காண வேண்டும். ஆகவே இப்ப நீங்கள் பார்க்கலாம் இதுல NCR நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த 10th சமன்பாட்டை முதலாம் சமன்பாட்டால பிரிக்கலாம் இல்லையா, NCR சகோண்ட NCRால பிரிக்க 495 220 பிரித்தால் உங்களுக்கு கிடைக்கும். இதை நாங்கள் சுருக்கலாம் பிள்ளையால், NCR சக 1 NCR சக 1 NCRால பிரிக்கல உங்களுக்கு வெறும் N ஃபேக்டோரியலின் கீழ் NCI R சக ஒரு ஃபேக்டோரியல் R சக ஒரு ஃபேக்டோரியல், இந்த இதன் கீழ் N ஃபேக்டோரியல் கீழ் NCI R ஃபேக்டோரியல் தர R ஃபேக்டோரியல் என்று கிடைக்கும். அதன் பெருமானம் இங்கே வெறும் அந்த சுருக்கப்பட பின்னத்தை நாங்கள் சுருக்கினால் உங்களுக்கு இவ்வாறு கிடைக்கும், NCI R ஃபேக்டோரியல் தர R ஃபேக்டோரியல் என்கள் NCI R சக ஒரு ஃபேக்டோரியல் R சக ஒரு ஃபேக்டோரியல் என்று கிடைக்கும். ஆகவே இந்த R ஃபேக்டோரியலும் R சக ஒரு ஃபேக்டோரியலும் சுருக்கப்பட இங்கே R சக 1 வரும், இந்த NCI R ஃபேக்டோரியலும் NCI R சக ஒரு ஃபேக்டோரியலும் சுருக்கப்பட NCI R NCI R கிடைக்கும். ஆகவே இந்த 495 செய்தால் சுருக்கி 9 × 4 என்று கிடைக்கும் பிள்ளை. ஆகவே இது ஒரு சமன்பாடு, NCI R R சக 1 சமன் 9 × 4. இதே மாதிரி இப்போ நாங்கள் அடுத்த சமன்பாட்டை பார்க்கலாம். இந்த இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், அடுத்தது வந்திருக்குது NCR சக 1 NCR சக 2 இது எவ்வாறு பயன்படுத்தலாம் என்றால், இங்கே பாருங்கள் பிள்ளைகள் NCR என்ற பெருமானம் இது NCR சக 1 இது NCR சக 2 ஆறுக்கு பதிலாக ஆர் சக 1 கொடுத்தால் இங்கே வரும் ஆர் சக 2 ஆர் சக 1. அப்போ ஆறுக்கு பதிலாக நாங்கள் ஆர் சக 1 பிரதியிடும் போது எங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் இது இந்த பெருமானம் என்ன எவ்வாறு வர வேண்டும் என்றால், 792 × 495 என்றது கிடைக்கும். ஆறுக்கு பதிலாக ஆர் சக 1 இதில் பிரதியிடும் போது NCR சக 2 கீழ் NCR சக 1 வரும். அவை நாங்கள் இப்போ அதை பிரதியிட்டால் இதில் ஆறுக்கு பதிலாக ஆர் சக 1 நாங்கள் பிரதியிட்டால் NCI R சய 1 கீழ் ஆறுக்கு பதிலாக ஆர் சக 1 பிரதியிட்டால் ஆர் சக 2. அந்த நேரத்தில் இந்த பின்னம் எதுக்கு சமன் என்றால், 2nd சமன்பாட்டை அதாவது 3rd சமன்பாட்டை 2nd சமன்பாட்டால் பிரிக்கும் போது வர்றதுக்கு சமனாக இருக்கும், 792 × 495. அதாவது ஆறுக்கு ஆர் சகோண்டை பிரதியிடும் போது முதலாம் 2nd சமன்பாடுகள் 2nd 3rd சமன்பாடுகளாக மாறும், அதில் இந்த பெருமானங்களை நாங்கள் சரியாக போட்டுக்கொள்ள வேண்டும். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு இதை சுருக்கினால் 8 × 5 இதை நாங்கள் குறுக்கு பெருக்கம் செய்து எழுதினால் 5 N = 13 R சக 21 என்று கிடைக்கும். அது இதை நாங்கள் குறுக்கு பெருக்கம் செய்து எழுதினால் அவ்வாறு இந்த சமன்பாட்டை குறுக்கு பெருக்கம் செய்து எழுதினால் உங்களுக்கு கிடைக்கும் 4 N =
பதிமூன்று ஆறு சக ஒன்பது என்று கிடைக்கும். ஆகவே இப்ப இந்த ரெண்டு சமன்பாடுகள்லையும் இருந்து இந்த ரெண்டு சமன்பாடுகள்லையும் இருந்து நாங்கள் எண்ணின்ற பெருமானம் பன்னிரண்டு என காணலாம். இங்க ஆறை இல்லாமல் செய்யலாம் பிள்ளைகள், கழிச்சு விட்டால் எண்ணின்ற பெருமானம் பன்னிரெண்டாக அமையும். கேள்வி என்ன பிள்ளைகள், இந்த ஒன்று சக எக்ஸ் முழுவதன் எண்ணின் விரிவில் அடுத்து வரும் மூன்று உறுப்புகளின் குணகங்கள் முறையை தரப்பட்டிருக்கின்றது. எனின் நீங்கள் காண வேண்டும் எண்ணின் பெருமானம். அவை இவ்வாறு மூன்று சமன்பாடுகளை எழுதி அந்த சமன்பாடுகளை நாங்கள் தீர்ப்பதன் மூலம் நாங்கள் எண்ணின் பெருமானத்தை காண முடியும். இப்பொழுது நாங்கள் இன்னொரு பகுதிக்கு வரலாம். அதாவது இந்த ஈருறுப்பு விரிவில் இருக்கிற ஈருறுப்பு குணகங்களுக்கிடையிலேயான தொடர்பு. ஈருறுப்பு விரிவில் ஈருறுப்பு குணகங்களுக்கிடையான தொடர்பில் அதிகமாக நாங்கள் காண்ற விடயம் ஒன்று சக எக்ஸ் இந்த எண்ணாமடுக்கின் விரிவை அதிக தடவை நாங்கள் பயன்படுத்துவோம். என்ன பிள்ளைகள், எந்த ஒரு விரிவையும் ஒன்று சக எக்ஸின் எண்ணாமடுக்கின் விரிவாக நாங்கள் எழுதலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏசக எக்ஸின் விரிவை, ஏசக எக்ஸின் எண்ணாமடுக்கின் விரிவை கூட பிள்ளைகள் நாங்கள் ஏயின் எண்ணாமடுக்க வேறாக்கி விட்டால் அது ஒன்று சக எக்ஸின்களே முழுவதன் எண்ணாமடுக்க என்ற வடிவத்துக்கு வரும். ஏயின் எண்ணாமடுக்க வேறாக்கினார். ஆகவே எந்த ஒரு ஈருறுப்பு விரிவையும் ஒன்று சக எக்ஸ் என்னும் வடிவத்துக்கு, ஒன்று சக எக்ஸின் எண்ணாமடுக்க என்ற வடிவத்துக்கு எழுதலாம். அதனால இந்த ஒன்று சக எக்ஸ் என்ற எண்ணாமடுக்கின்ற விரிவில் இந்த ஒன்றின் அடுக்கு இல்லாதபடியால் அப்ப ஒரு சிறிய உறுப்பு தான் இங்கே அமையும். இந்த உறுப்பு சிறியதாக அமையும், ஒரு சிறிய வடிவத்தில் இருக்கும், அது இலகுவான வடிவமாக இருக்கும். அதனால அதிகமான சந்தர்ப்பங்களில் இந்த விரிவை நாங்கள் பயன்படுத்துறது. இதில் தான் நாங்கள் இப்போ செய்ய போகின்றோம். ஒன்று சக எக்ஸ் முழுவதன் எண்ணாமடுக்கின் விரிவு இதண்டு தந்து இங்க பிள்ளைகள் இதுல சிஆர் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுல என்சிஆர் தான் இருக்கணும். அந்த என்சிஆர் தான் வேறு ஒரு குறியீடாக, வேறு ஒரு குறியீடாக சிஆர் என்று கொடுக்கப்படும். அந்த சிஆரும் இந்த என்சிஆரும் ஒன்று. அது கேள்வி, அது சிஆராக இருந்தால் சி சைவர் சி ஒன்று சி ரெண்டு அவ்வாறே தொடர்ச்சியாக போய் சிஎன் இந்த கூட்டுத்தொகை எவ்வாறு அமையும். இது இந்த விரிவில் இருக்கிற சிஆர் என்பது என்ன, இந்த விரிவில் உள்ள ஈருறுப்பு குணகம், இந்த விரிவில் உள்ள ஈருறுப்பு குணகம். அப்ப இந்த இவை என்ன பிள்ளைகள், இந்த ஈருறுப்பு குணகங்களின் கூட்டுத்தொகை. அந்த விரிவில் உள்ள ஈருறுப்பு குணகங்களின் மொத்த கூட்டுத்தொகை. இந்த மொத்த கூட்டுத்தொகையை எவ்வாறு காணலாம். அப்ப இப்ப இந்த விரிவு இதுக்கு சமன் என்றபடியால் பிள்ளைகள் இந்த விரிவை இவ்வாறு எழுதலாம் என்றபடியால் நாங்கள் சிக்மா சிஆர் எக்ஸின் ஆறாம் அடுக்கு ஆர் சைவரலை எண்ணுக்கு போறது என்னதுக்கு சமன், ஒன்று சக எக்ஸின் எண்ணாம் அடுக்கு. இதுல பிள்ளைகள் நாங்கள் சி சைவர் சி ஒன்று சி ரெண்டு சி மூன்று சி எண்ணின் கூட்டுத்தொகை காணணும் என்றால் இந்த எக்ஸின் பெருமானம் இந்த இவ்வளவும் ஒன்றாக வந்தால், இவ்வளவும் ஒன்றாக அமைந்தால் நாங்கள் இதின் கூட்டுத்தொகை என்னவாக வரும் என்றால் எக்ஸின் ஆறாம் அடுக்கு ஒன்றாக வந்துவிட்டால் எங்களுக்கு கிடைக்கிறது சி சைவர் சி ஒன்று சி ரெண்டு கிடைக்கும். ஆகவே எக்ஸின் ஆறாம் அடுக்கு ஒன்றாக வரவணும் என்றால் எக்ஸின் பெருமானம் ஒன்றாக வந்தால் எக்ஸின் ஆறாம் அடுக்கு ஒன்றாக அமையும் பிள்ளையார். ஆகவே நாங்கள் இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒன்றை பிரதியீடு செய்தால் ரெண்டு பக்கமும் ஒன்றை பிரதியீடு செய்யணும். இது ஒரு சமன்பாடு, ரெண்டு பக்கமும் ஒன்றை பிரதியீடு செய்யணும். ஆகவே சிஆர் ஒன்றின் ஆறாம் அடுக்கு இங்கு ஆர் சைவரில் இருந்து என் வரைக்கும் போக அதன் கூட்டுத்தொகை இந்த பக்கமும் எக்ஸுக்கு பதிலாக ஒன்றை பிரதியிட்டால் ஒன்று சக ஒன்று முழுவதன் எண்ணாம் அடுக்கு என்று வரும். ஆனால் இதின் விரிவு தான் பிள்ளைகள், இதின் விரிவு என்னது சமன் என்றால் இங்கு ஒன்றின் ஆறாம் அடுக்கு ஒன்று என்பதனாலே இதின் விரிவு உங்களுக்கு கிடைக்கும் சி சைவர் சி ஒன்று சி ரெண்டு அவ்வாறே தொடர்ச்சியாக போய் சி எண்ணில் முடிவடையும். இந்த எண் சக ஒரு உறுப்புகளின் அதன் கூட்டுத்தொகை, இந்த குணகங்களின் கூட்டுத்தொகை என்னது சமன் இந்த பக்கம் வலது பக்கத்தில் வலதுகை பக்கத்தில் எங்களுக்கு இருக்குது டென்டின் எண்ணாம் அடுக்கு. ஆகவே அந்த கூட்டுத்தொகை டென்டின் எண்ணாம் அடுக்கு சமன்.
ஆகவே இந்த ஈருறுப்பு குணகங்களின் கூட்டுத்தொகை காணலாம் இந்த பிரிவை பயன்படுத்தி. இவ்வாறே இன்னொரு வினா இருக்கின்றது பிள்ளைகள். இதுல சி சைவர் சி ரெண்டு சக சி நாலு சக அவ்வாறே போய் சி நென் சமன் சி ஒன்று சக சி மூன்று சக அவ்வாறே சென்று சி என் சய ஒன்று. இந்த இந்த கூட்டுத்தொகை அதாவது இங்கே உள்ள குணகங்களில் இந்த ஆறண்ட பெருமானம் இரட்டையாக அமையும் போது இருக்கிற குணகங்களின் கூட்டுத்தொகை, ஆறின் பெருமானம் ஒற்றையாக அமையும் போது உள்ள குணகங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்று காட்டுட்டான். என காட்டி ஒவ்வொன்றினதும் கூட்டுத்தொகையை காண்க. இந்த விரிவு ஏற்கனவே தந்திருக்கு பிள்ளைகள். இதில் சி நோட் சி ஒன் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் என்றது ஒரு தனிப்பட்ட பெருமானங்கள், அவை என்சிஆருக்கு அந்த விரிவில் சமன். முன்னுக்குள்ள விரிவை பார்த்தீங்கன்னா இந்த சிஆர் தான் என்சிஆர். ஆகவே அதன்படி எங்களுக்கு இதிண்ட ஒற்றை ஆறண்ட இடத்துல ஒற்றை வர்ற ஒற்றை வரும்போது இருக்கிற கூட்டுத்தொகை, டெட்டை வரும்போது உள்ள கூட்டுத்தொகை சமன். இங்கு என் இரட்டை ஆகும், என்னின்ற பெருமானம் இரட்டை, அதான் அது இரட்டை என்ற பக்கத்தில் இருக்கு. இங்கு என் சய ஒன்று ஒற்றையாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் இப்ப நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் எக்ஸுக்கு பதிலாக சய ஒன்றை பிரதியிடலாம். எக்ஸுக்கு சய ஒன்றை பிரதியிட்டால், எக்ஸுக்கு நீங்கள் சய ஒன்றை இந்த விரிவில் பிரதியிட்டால் எங்களுக்கு சய ஒன்றின் ஆறாம் அடுக்கு வரும். இந்த பக்கம் ஒன்று சய ஒன்று வரும். பாருங்க பிள்ளைகள், நாங்கள் சய ஒன்றை பிரதியிட்டால் இதுல கொண்டது சய ஒன்றை பிரதியிட்டால் எக்ஸின் ஆறாம் அடுக்குக்கு பதிலாக சய ஒன்றின் ஆறாம் அடுக்கு, இங்க ஒன்று சய ஒன்று முழுவதன் எண்ணாம் அடுக்கு. ஆகவே ஆறின் பெருமானம் சைவரில் இருந்து எண் வரைக்கும் அதிகரிக்கிறது. சிஆர் சய ஒன்றின் ஆறாம் அடுக்கு, இங்க ஒன்று சய ஒன்று சைவர் பிள்ளையால், அதுதான் இங்கே சைவராக அமைகின்றது. ஆகவே ஆறுக்கு பதிலாக நீங்கள் சைவரில் இருந்து எண் வரைக்கும் பெருமானங்களை இட்டால் உங்களுக்கு வெறும் சி சைவர், ஆறுக்கு பல சைவரை கொடுக்கல, சி சைவர் சயோண்டின் சைவராம் அடுக்கு சாக, அப்ப சி சைவர். அடுத்தது ஆறுக்கு பதிலாக ஒன்றை பிரதிட்டால் சி ஒன்று, ஆனால் சயோண்டின் ஓராம் அடுக்கு சய, அவை சய சி ஒன்று. அடுத்தது ஆறுக்கு பதிலாக ரெண்டை போட்டீங்களா என்றால் இது சக சயோண்டின் ரெண்டாம் அடுக்கு, இங்கு ஆறுக்கு பதிலாக ரெண்டை போட்டீங்களா என்றால் அது சி ரெண்டு, ஆகவே சக சி ரெண்டு. அடுத்தது சய சி மூன்று பிள்ளைகள், சி மூன்று சய சி மூன்று, அவ்வாறே தொடர்ச்சியாக போகும். போய் இறுதியாக என்ன சி என் அமையும், சி என் அவ்வளவுத்தினையும் கூட்டுத்தொகை உங்களுக்கு என் சி என் தான் அமையும். இதுல உங்களுக்கு தெரியும் என் வந்து இரட்டை என்பபடியால் சய ஒன்றின் இரட்டை அடுக்கு சகவா இருக்கும். ஆகவே சி என் தான் இதன் கடைசி உறுப்பாக அமையும். அவ்வளவுத்தினையும் கூட்டுத்தொகை இங்கு எக்ஸுக்கு பதிலாக சய ஒன்றை கொடுத்தால் இது சைவர். ஆகவே இந்த கூட்டுத்தொகை பிள்ளைகள் இதில் சி மூன்று இருக்க வேண்டும் பிள்ளைகள். ஆகவே சி சைவர் சய சி ஒன்று சக சி ரெண்டு சய சி மூன்று, அவ்வாறே கூட்டுத்தொகை சைவருக்கு சமன். இங்கே கவனித்தால் இதில் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த டெட்டைகளை நாங்கள் ஒரு பக்கமாக வைத்து கொண்டு ஒற்றைகளை இது சைவர் என்றபடியால் சமனுக்காங்கால கொண்டு போனோம் என்றால் எங்களுக்கு வெறும் சி ஒன் சக சி த்ரீ சக அவ்வாறே போய் ஒற்றைகள் எல்லாம் கூட்டுப்பட்டு சி என் சய ஒன்று. இங்கே ரெட்டைகள் எல்லாம் கூட்டுப்பட்டு எங்களுக்கு சி சைவர் அவ்வாறே சி என். ஆகவே சி சைவர் சக சி ரெண்டு சக சி என் சி ஒன்று சக சீர சி மூன்று அவ்வாறே சி என் சய ஒன்று வரைக்குமான கூட்டுத்தொகைக்கு சமனாக அமையும். ஆனால் இதில் கேள்வி ஒவ்வொன்றினதும் கூட்டுத்தொகை காண், இது சமன் இதென்று காட்டி அப்போ நாங்கள் காட்டிட்டோம். இப்போ இது சமன் இதென்று காட்டிட்டோம். இப்போ கேள்வி ஒவ்வொன்றினதும் கூட்டுத்தொகையை காண். ஆனால் உங்களுக்கு தெரியும் சி சி சைவர் சக சி ஒன்று சக சி ரெண்டு முழுவதும் கூட்டுத்தொகை ஏற்கனவே நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஏற்கனவே கண்டதன்படி அதின் கூட்டுத்தொகை ரெண்டின் எண்ணாம் அடுக்கு முழுதையும் கூட்டினால், ஆனால் எங்களுக்கு இது முழுதையும் கூட்டினால் ரெண்டின் எண்ணாம் அடுக்கு. ஆகவே இங்கே இது ரெண்டும் சமன். ஆகவே இங்கே இதன் அறவாசி, இது முழுவதின் அறவாசி இங்கே இருக்குது, இதன் முழுதின்றையும் அறவாசி இங்கே இருக்கு பிள்ளைகள். ஆகவே சி நோட் சக சி ரெண்டு சக சி அவ்வாறு போய் சி என் சமன் சி ஒன்று தர சக சி மூன்று அவ்வாறு போய் சி என் சயோண்டு
அதிண்ட கூட்டுத்தொகை என்னத்துக்கு சமன் என்றால் டெண்டின் என்ன அமடிக்கின் அரைவாசி அதுதான் டெண்டின் என் சய உண்டு. அது ஒவ்வொன்றினதும் கூட்டுத்தொகை டெண்டின் என் சய உண்டாக அமையும். இவ்வாறே பிள்ளைகள் அடுத்த மூன்றாவது பகுதி இதில் சி ஒன்று டெண்டு சி ரெண்டு மூன்று சி மூன்று அவ்வாறே போய் என்சிஎன் இவற்றின் கூட்டுத்தொகையை காண சொல்லி கேட்டிருக்கு. அப்போ சி ஒன்று ரெண்டு சி ரெண்டு இது ஒரு வித்தியாசமான அமைப்பில் போகுது பிள்ளைகள். அவ்வாறு இது ஒரு சி ஒன்று இது ரெண்டு சி ரெண்டு இங்கே மூன்று சி மூன்று அவ்வாறே போய் என்சிஎன்னில் முடியுது. அப்போ இதன் பொது வடிவம் பொது உறுப்பவாறு அமையும். இதில் உள்ள பொது உறுப்பவாறு அமையும் என்றால் ஒன்று ரெண்டு மூன்று போடியால் அதன் பொது உறுப்பில் எங்களுக்கு அமையும் ஆர் சிஆர். ஏன் மூன்று சி மூன்று ரெண்டு சி ரெண்டு பொது உறுப்பு பிள்ளைகள் ஆர் சிஆர் என அமையும். இந்த பிரிவில் இதன் கூட்டுத்தொகையை நாங்கள் எஸ் அண்டு வைப்போம் பிள்ளைகள். எஸ் அண்டு வைத்தால் எங்களுக்கு இதன் கூட்டுத்தொகை என்ன எவ்வாறு அமையும் என்றால் இந்த கூட்டுத்தொகையை நாங்கள் குறியீட்டில் எழுதலாம். எஸ் குறியீட்டில் அதாவது கூட்டுத்தொகையாக எழுதலாம். எவ்வாறு ஆர்சிஆர் என்ற ஆர் சைவரிலிருந்து என் வரைக்கும் கூட்டுத்தொகையாக நாங்கள் இவ்வாறு எழுதலாம். ஆர்சிஆர் சமேஷன் ஆர் சைவரிலிருந்து என் வரைக்கும் போகும் பிள்ளையா. இப்ப எங்களுக்கு சிஆர் என்றால் என்ன பிள்ளைகள்? சிஆர் என்பது சிஆர் என்பது பிள்ளைகள் என்சிஆர். சிஆர் என்பது என்சிஆர். ஆகவே இந்த சிஆர் என்ற பெருமானம் என்சிஆர். என்சிஆர் என்னதுக்கு சமன் என்றால் என் ஃபேக்டோரியல் இன் கீழ் என்சிஆர் ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல் முன்னுக்கு ஆர் இருக்குது பிள்ளைகள். இந்த ஆர் சிஆர் என்ற பெருமானம் இவ்வளவுத்துக்கும் சமன். ஆகவே இந்த கூட்டுத்தொகையை கண்டால் அதுதான் எஸ். இதன் கூட்டுத்தொகை தான் எஸ். இப்ப சமேஷனுக்குள்ள எங்களுக்கு ஆர் என் ஃபேக்டோரியல் என்கள் என் சை ஆர் ஃபேக்டோரியல் தர் ஆர் ஃபேக்டோரியல் இருக்கு பிள்ளைகள். நாங்கள் இதன் கூட்டுத்தொகையை காண்றதுக்கு இங்கே ஆர் சைவரிலிருந்து என் வரைக்கும் போகுது பிள்ளைகள். இங்கே ஆரையும் ஆர் ஃபேக்டோரியலையும் சுருக்கலாம் ஆர் சைவர் இல்லாமல் இருந்தால். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? முதலாவது இதில் ஆருக்கு பதிலாக சைவரை கொடுத்தால் இந்த இந்த உறுப்பு சைவராக போகும். இவ்வளோ என் சைவர் தரைவளம். ஆருக்கு சைவரை கொடுத்தால் இது சைவர் இது சைவர் ஃபேக்டோரியல் ஒன்று பிள்ளையர். ஆகவே இது ஒரு மெய்யான எண்ணாக இருக்கும். ஆருக்கு சைவர் கொடுத்தால் இது சைவர். ஆகவே இவ்வளவு சைவராக போகும். அப்போ ஆருக்கு சைவரை கொடுத்து அதை நாங்கள் இந்த உறுப்பு சைவராக வரும். எஞ்சிய உறுப்புகள் இந்த கூட்டுத்தொகை ஆர் ஒன்றில் இருந்து என் வரைக்கும் நாங்கள் கூட்ட வேணும். ஆகவே ஆர் சமயம் ஒன்றில் இருந்து என் வரைக்கும் இவ்வளவுத்தின் பெருமானத்தை காண வேண்டும். அதோடு ஆறுக்கு பதிலாக சைவரை கொடுக்கறத வர்ற வர்ற பெருமானத்தை கூட்டணும். ஆறுக்கு பதிலாக சைவரை கொடுத்தா இவ்வளோ சைவராக போயிடும். ஆகவே சைவர் ஆறுக்கு பதிலாக இப்போ நாங்கள் ஒன்றில் இருந்து என் வரைக்குமான பெருமானங்களை நாங்கள் இங்கே கூட்ட வேண்டும். இந்த கூட்டுத்தொகையை காணிக்கல பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும் ஆர் இங்கே சைவருக்கு சமன் அல்ல. ஆர் சைவருக்கு சமன் அல்ல. ஆகவே இந்த ஆறும் இந்த ஆர் ஃபேக்டோரியலும் சுருக்கப்பட கீழே எங்களுக்கு ஆர் சைவ ஒரு ஃபேக்டோரியல் கிடைக்கும் பிள்ளைகள். இங்கே என் சை ஆர் ஃபேக்டோரியல் இருக்குது இது என் ஃபேக்டோரியல் பிள்ளைகள். ஆகவே சுருக்கினால் இதை சுருக்கி நாங்கள் இங்கே இதன் கூட்டுத்தொகையை இதை கவனிங்க பிள்ளைகள் நாங்கள் இவ்வாறு எழுதலாம். இதில் இந்த என் என் ஃபேக்டோரியல்ல இருந்து என்ன வழியில் எடுத்து என் சை ஒரு ஃபேக்டோரியல் என்றும் கீழே என் சை ஆர் ஃபேக்டோரியல் இங்கே ஆர் சை ஒரு ஃபேக்டோரியல் இருக்குது பிள்ளைகள். ஆகவே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் இந்த இந்த கூட்டுத்தொகை இந்த கூட்டுத்தொகையானது இப்போ என்ன வெளியில் எடுக்கலாம் பிள்ளைகள். ஏனென்றால் இது என் வந்து இங்கே ஆர் ஆர் தான் இங்கே மாறிக்கொண்டிருக்கின்ற பெருமானம். ஆரை சாராத ஒரு கணியன் தான் என் வந்து ஒரு மாறிலி ஆரை சாராத. அதனால இந்த சமேஷனுக்கு வெளியில் என்னை எடுக்கலாம். அதுதான் பிள்ளைகள் இந்த ஆரை எடுக்கல அது வெளியில் ஆரை எடுத்து போட்டு இதனை கூட்டுத்தொகை கண்டு பெருக்கலாது. நாங்கள் என்ன வழியில் எடுக்கலாம் என்ன வழியில் எடுத்திருக்கிறேன் ஆரை இங்கே சுருக்கிட்டேன் என்ன வழியில் எடுத்து நான் எழுதியிருக்கிறேன் பிள்ளைகள். இங்கே என்ன வழியில் எடுத்தால் என் சைய ஒரு ஃபேக்டோரியல் பிள்ளைகள் என் சைய ஆர் ஃபேக்டோரியல் மற்றது ஆர் சைய ஒரு ஃபேக்டோரியல் ஆர்
ஒன்றில் இருந்து என் வரைக்கும் போகும் பிள்ளையா. இப்போ இதை கவனித்து பார்த்தீங்கள் என்றால் இது என் சை ஒரு ஃபேக்டோரியல், இது என் சை ஆர் ஃபேக்டோரியல், ஆர் சை ஒன்று. அப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது என்றால் என் சை ஒன்று சி ஆர் சை ஒன்று என்ற வடிவத்தில் இருக்குது பிள்ளையா. ஏன் இதுண்ட என் சை ஒன்று ச சி ஆர் சை ஒன்று விரிவு என்ன? என் சை ஒரு ஃபேக்டோரியல் என்கள் இது சய இது, அதுதான் சயோண்டும் சயோண்டும் போயிடும் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் தர ஆர் சை ஒரு ஃபேக்டோரியல் பிள்ளையா. ஆகவே என் சை ஒன்று ஃபேக்டோரியல் எங்கள் என் சை ஆர் ஃபேக்டோரியல் தர ஆர் சை ஒரு ஃபேக்டோரியல நாங்கள் எழுதலாம் என் மைனஸ் ஒன் சி ஆர் மைனஸ் ஒன் என்று எழுதலாம். ஆர் ஒன்றில் இருந்து என் வரைக்கும் போகுது. இப்ப இதை நாங்கள் எவ்வாறு எழுதலாம் என்றால் ஆர் சைவர்ல இருந்து என் சை ஒன்றுக்கு ரெண்டு இதை மாத்தலாம். இந்த சமேஷன் பிள்ளையர் இந்த கூட்டுத்தொகையை இந்த கூட்டுத்தொகையாக மாத்தலாம். மாத்தும் போது என் சை ஒன்று சி ஆர் சை ஒன்று பிள்ளையர் உங்களுக்கு என் சை ஒன்று சி ஆர் என்று வரும். பாருங்க ஆறுக்கு சைவர் கொடுக்கல இந்த இதில் உள்ள முதலாவது உறுப்பு வரும். இங்கே ஆறுக்கு ஒன்றை கொடுக்கல தான் இங்கே முதலாவது உறுப்பு வருது. ஆகவே இங்கே ஆறுக்கு ஒன்றை கொடுக்கல வர்ற உறுப்பும் இங்கே ஆறுக்கு சைவரை கொடுக்க வர்ற உறுப்பும் ஒன்றா இருக்கும். ஒன்று வேண்டாம் இதுவும் இதுவும் ஒன்று. ஆகவே இப்ப பாருங்கள் ஆறுக்கு ஆறுக்கு இங்கே ஒண்டை கொடுத்தால் என் சை ஒன்று சி ஒன்று, இங்கே ஆறுக்கு டெண்டை கொடுத்தால் என் சை ஒன்று சி ஒன்று. ஆகவே இங்கே ஆறுக்கு அடுத்த பெருமானத்தை கொடுக்கல இங்கே ஆறுக்கு அடுத்த பெருமானத்தை கொடுத்துக்கிறதுக்கு சமனாக இருக்கும். இங்கே ஆறுக்கு கடைசியாக நாங்கள் கொடுப்போம் என் சை ஒன்று என் சை ஒன்று சி என் சை ஒன்று, இங்கே என் சை ஒன்று சி என் சை ஒன்று தான் என்ன கொடுத்தால். ஆகவே இந்த கூட்டுத்தொகை இந்த கூட்டுத்தொகையாக எழுதப்படலாம். நல்லா அவதானிங்க பிள்ளைகள். இது ஒன்றில இருந்து என் வரைக்கும் போது, இது சைவரில் இருந்து என் சை ஒன்று வரைக்கும் போது, இங்கேயும் என் உறுப்புகள் தான் இருக்குது, இங்கேயும் என் உறுப்புகள் தான் இருக்குது. ஆகவே இவற்றின் கூட்டுத்தொகை இப்பொழுது காணலாம். இது பிள்ளைகள் இங்கே ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதாவது இதில் பார்த்து நீங்கள் பிள்ளைகள் அதாவது இது சிஆர் சிஆர் இங்கே இருக்கிறது சிஆர் என்றால் என் சிஆர் என் சிஆர் ஆர் சைவரிலிருந்து என் வரைக்குமான கூட்டுத்தொகை என்னது டெண்டின் என்ன மடுக்கு என் சிஆர் ஆர் சைவரிலிருந்து என் வரைக்கும். அப்போ என்னுக்கு பதிலாக ஐந்தை கொடுத்தால் ஐந்து சிஆர் சைவரிலிருந்து ஐந்து வரைக்கும் அது ரெண்டின் ஐந்தாம் அடுக்கு. அவ்வாறே இங்கே என் மைனஸ் ஒன் சிஆர் ஆர் சைவரிலிருந்து என் மைனஸ் ஒன் என்றால் என்னுக்கு பதிலாக என் மைனஸ் ஒன்னை போடணும் இல்லையா. இப்போ நீங்கள் இதில் என் சை ஒன்று சிஆர் ஆர் சைவரிலிருந்து என் சை ஒன்றினது கூட்டுத்தொகை அது அது சமன் என்னத்தின் விரிவு இது என்னத்தின் விரிவு என்றால் ஒன்று சக ஒன்று முழுவதும் என் சை ஒன்றின் விரிவு இதின்ற விரிவு தான் பிள்ளையால் இது. ஆகவே இது ரெண்டின் என் சய ஒன்று. ஆகவே இதன் பெருமானம் என் தர ரெண்டின் என் சய ஒன்று. ஆகவே சமன் என் தர ரெண்டின் என் சய ஒன்று. இப்போ நாங்கள் ஏற்கனவே நாங்கள் நிறுவினாங்கள் என்னத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம் இதன் கூட்டுத்தொகை கேட்டது பிள்ளையால் சி ஒன் சக ரெண்டு சி டூ மூன்று சி த்ரீ அவ்வாறு இப்போ என்சிஎன் கூட்டுத்தொகையை இது முழுமையான அச்சர கணிதத்தை பயன்படுத்தி நாங்கள் செய்திருக்கிறோம். முழுமையான அச்சர கணிதத்தை பயன்படுத்தி இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இதை இன்னொரு முறையில் நாங்கள் செய்யலாம். நுண்கணிதத்தை பிரயோகிக்கலாம். எவ்வாறு நாங்கள் நுண்கணிதத்தை பிரயோகிக்கலாம் இதில் என்றால் ஒன்று சக எக்ஸ் முழுவதன் எண்ணாம் அடுக்கு சமன் இந்த சமேஷன் என்சிஆர் எக்ஸ் டு த பவர் ஆர் எக்ஸின் ஆறாம் அடுக்கு இருக்குது இல்லையா. இதை நாங்கள் எக்ஸின் இங்கே எல்லா பிரமாணங்களுக்கும் இந்த இடதுகை பக்கம் வலதுகை பக்கத்துக்கு சமன் இது எக்ஸிலேயே ஒரு பல்லுறுப்பியாகத்தான் வரும். இதன் தொடரின் விரிவு எக்ஸிலேயே ஒரு பல்லுறுப்பியாகத்தான் அமையப்போகுது. பல்லுறுப்பி சார்புகள் வகையிடக்கூடிய சார்புகள் அதனால் நாங்கள் ரெண்டு பக்கமும் எக்ஸ் குறித்து வகையிட்டு எழுத முடியும். அப்ப ரெண்டு பக்கம் எக்ஸ் குறித்து வகையிட்டு எழுதினால் இந்த பக்கம் எக்ஸ் குறித்து வகையிட்டால் என் தர ஒன்று சக எக்ஸ் முழுவதன் என் சய ஒன்று சமன் இந்த பக்கம் எக்ஸ் குறித்து வகையிட்டால் பிள்ளைகள்
இதின்ட கூட்டு தொகை ஆர் இங்கே ஆர் அதாவது எக்ஸின் ஆறாம் எடுக்க வகையிட்டால் ஆர் எக்ஸின் ஆர் சை ஒன்று இது மாறிலி பிள்ளைகள் என்சிஆர் இந்த கூட்டு தொகைக்குள்ள இது மாறிலி என்சிஆர் எக்ஸின் ஆர் சை ஒன்று இங்கே ஆர் தர எக்ஸின் ஆர் சை ஒன்று வரும். இப்ப இந்த கூட்டு தொகை அதாவது இந்த விரிவு இந்த கூட்டு தொகை சமம் எக்ஸின் எல்லா பிரமாணங்களுக்கும் சமம். ஆகவே நாங்கள் இப்ப என்ன செய்யலாம் எக்ஸுக்கு ஒண்ட கொடுத்தால் இந்த பக்கம் எக்ஸுக்கு ஒண்ட கொடுத்தீங்க ரெண்டால் உங்களுக்கு கிடைக்கும் என் தர ஒன்று சக ஒன்று முழுவதும் என் சக ஒன்று இங்கு எக்ஸுக்கு ஒண்ட கொடுத்தீங்க ரெண்டால் ஆர் சி என் மைனஸ் என்சிஆர் இங்க ஒன்றின் ஆர் சை ஒன்று அது ஒன்று தானே பிள்ளைகள் இது ஒன்றா போயிடும். ஆகவே இப்ப நீங்கள் ஆர் வந்த சைவரில் இருந்து என் வரைக்கும் இதின்ற கூட்டுத்தொகை இதின்ற கூட்டுத்தொகை தான் இதுக்கு சமன். அப்ப இது என்ன பிள்ளைகள் ஆறுக்கு பதிலாக சைவர் கொடுத்தீங்கடா இது சைவர் இது சைவர் ஆறுக்கு பதிலாக ஒன்றா கொடுத்தால் ஒரு சி ஒன்று ரெண்டு சி ரெண்டு ஆறுக்கு ரெண்டை கொடுத்தால் அவ்வாறு போக ஆறுக்கு என்ன கொடுத்தால் என்சிஎன் இது பிள்ளைகள் இதில் உள்ள என்சிஆர் தான் இங்க சிஆர். ஆகவே இங்க ஒரு சி ஒன்று ரெண்டு சி ரெண்டு இங்கே ஆறுக்கு பதிலாக ரெண்டை கொடுத்தால் ரெண்டு சி ரெண்டு ஆறுக்கு பதிலாக அவ்வாறு போய் என்ன கொடுத்தால் என்சிஎன் இந்த கூட்டுத்தொகை இது இந்த கூட்டுத்தொகைக்கு சமன். இங்கே என்ன இருக்கு பிள்ளைகள் சி ஒன்று சக ரெண்டு சி ரெண்டு அவ்வாறு போய் என்சிஎன் என்னதுக்கு சமன் என் தர ரெண்டின் என் சய ஒன்று. ஆகவே இங்கே நாங்கள் நுண்கணிதத்தை பிரயோகித்திருக்கின்றோம் இது நுண்கணித பிரயோகம் இல்லையா. ஆனால் இப்ப எங்களுக்கு தனி அச்சர கணிதத்தை பயன்படுத்தி அந்த கூட்டுத்தொகையை காண சொல்லி கேட்டால் நாங்கள் இந்த முறையில் தான் செய்ய வேண்டும். தனி அச்சர கணிதத்தை பயன்படுத்தி கூட்டுத்தொகையை காண சொல்லி கேட்டால் இந்த முறையை மட்டும்தான் பயன்படுத்தலாம். அதாவது இதின்ற கூட்டுத்தொகை தூய அச்சர கணிதத்தை பிரயோகித்து காண்க என்றால் இவ்வாறு தான் காண வேண்டும். இது இந்த கேள்வியை பிள்ளைகள் தூய அச்சர கணிதம் என்று எதுவுமே சொல்லாமல் இந்த கூட்டுத்தொகையை காண்க என்று கேட்டால் நீங்கள் வகையீட்டை பயன்படுத்தி செய்யலாம். வகையீடு பயன்படுத்தும் போது எங்களுக்கு அதன் அதாவது செய்கிறதுக்கு அதாவது அதன் வரி குறைவாக அமையும். அப்ப மிக விரைவில் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே சரியாக தூய அச்சர கணித முறை என்பது குறிப்பிடப்படாத பட்சத்தில் நீங்கள் எந்த முறையிலையும் செய்யலாம். இப்ப பாருங்கள் இன்னொரு கூட்டுத்தொகையை காண போறோம். இது சி நாட் சி ஒன் எண்கள் ரெண்டு சக சி ரெண்டு எண்கள் மூன்று அவ்வாறே போய் சி என் எண்கள் என் சக ஒன்று இதின் கூட்டுத்தொகை காண வேண்டும். இந்த கூட்டுத்தொகையை எஸ் என்று வைத்தால் எஸ் வந்து எனது சமன் சி சைவர் சி ஒன்று எண்கள் ரெண்டு சி ரெண்டு எண்கள் மூன்று அவ்வாறே போய் சி என் எண்கள் என் சக ஒன்று. அப்ப இது என்ன வரும் பிள்ளைகள் சி ஆர் எண்கள் ஆர் சக ஒன்று ஆர் சைவரில் இருந்து என் வரைக்கும் கூட்ட வேணும். ஆக இப்ப நீங்கள் பாத்தீங்களு சொன்னால் இதின் கூட்டுத்தொகையை காண்றதுக்கு நாங்கள் வரங்கள் இதின் பொது உறுப்பு எழுதி இருக்கிறேன். இதின் பொது உறுப்பு தான் பிள்ளைகள் சி ஆர் ஆர் சக ஒன்று ஆறுக்கு பதிலாக சைவரை போட்டால் இந்த சி சைவர் வரும் சி சைவர் எங்கள் ஒன்று சி சைவர் அடுத்து ஆறுக்கு பதிலாக ஒன்றை கொடுத்தால் சி ஒன்று எங்கள் ஒன்று சக ஒன்று சி ஒன்று எங்கள் ரெண்டு. ஆகவே இந்த கூட்டுத்தொகை காண்றதுக்கு இந்த கூட்டுத்தொகையை எஸ் என்று வைத்தால் அந்த கூட்டுத்தொகைக்கான அந்த விரிவில் உள்ள பொது உறுப்பு இவ்வாறு அமையும். ஆகவே இப்ப பிள்ளைகள் இதை நாங்கள் எழுதலாம் என் ஃபேக்டோரியல் கீழ் என்ன இந்த சிஆருக்கு பதிலாக எழுதலாம் சிஆர் என்றால் என் சிஆர் என் ஃபேக்டோரியல் எண்கள் என் சை ஆர் ஃபேக்டோரியல் தர ஆர் ஃபேக்டோரியல் அதை நாங்கள் ஆர் சக ஒன்றால் பிரிக்க வேண்டும். அவை கீழே ஆர் சக ஒன்று இருக்கு பிள்ளைகள். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் இப்போ இதின் கூட்டுத்தொகை காண வேணும். இதின் கூட்டுத்தொகை தான் எங்களுக்கு கேள்வி கூட்டுத்தொகை காண வேணும். பாருங்கள் இந்த ஆர் ஃபேக்டோரியலையும் ஆர் சக ஒன்றையும் பெருக்கி ஆர் சக ஒரு ஃபேக்டோரியல் என்று எழுதலாம். ஆகவே இப்போ எங்களுக்கு இருக்கின்றது இங்கே இருக்கிறது பிள்ளைகள் என் ஃபேக்டோரியல் எண்கள் என் சை ஆர் ஃபேக்டோரியல் தர ஆர் சக ஒரு ஃபேக்டோரியல்
ஆர் சைவரலிருந்து என் வரைக்கும் கூட வரும். இப்போ பிள்ளைகள் இதிலே ஆர் சக ஒரு ஃபேக்டோரியல் இருக்கிறபடியால் நாங்கள் இந்த என் ஃபேக்டோரியலை ஒரு என் சக ஒரு ஃபேக்டோரியல் என்று கொண்டு அந்த என் சக உண்டால பெருக்கி பிரிச்சு எழுதுவோம். என் சக உண்டால பெருக்கி பிரிக்கலாம், என் சக உண்டை இந்த சமேஷனுக்கு வெளியில் கொண்டுடலாம். நான் சொன்னால் என் வந்து ஆறச்சாராத ஒரு மாறிலி, ஆகவே ஒன்று எண்கள் என் சக உண்டு. இங்கே என் சக உண்டால பெருக்கிறன் பிள்ளைகள் என் ஃபேக்டோரியலை என் சக உண்டால பெருக்கி இது வருது என் சக ஒரு ஃபேக்டோரியல் என்று வரும். இங்க சமேஷன் என் சக ஒரு ஃபேக்டோரியல், என் சை ஆர் ஃபேக்டோரியல், இங்க ஆர் சக ஒரு ஃபேக்டோரியல். ஆகவே இது என்ன வடிவத்தில் இருக்குது பிள்ளைகள், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என் சக உண்டு சி ஆர் சக உண்டு என்ற வடிவத்தில் இருக்குது. ஏன் என் சக ஒரு ஃபேக்டோரியல் பேர்ந்து என் சக உண்டு சய ஆர் சக உண்டு, அதுதான் என் மைனஸ் ஆர் அந்த ஃபேக்டோரியலும் இருக்கிறபடியால் இது எழுதலாம். இவ்வளவுத்தையும் என் சக உண்டு சி ஆர் சக உண்டு என்று எழுதலாம். பாருங்க பிள்ளைகள் இது எழுதலாம். அதாவது அந்த முன்பகுதி நாங்கள் எழுதுகிறோம், இது இவ்வளவுக்கும் பதிலாக நாங்கள் அதாவது முன்னுக்கு ஒன்றின்கள் என் சக உண்டு இருக்குது, ஒன்றின்கள் என் சக உண்டு, இங்கே என் சக உண்டு சி ஆர் சக உண்டு, ஆர் சைவர்கள் எந்த என் வரைக்கும் கூட்டுத்தொகையை காண வேண்டும். இப்ப பிள்ளைகள் இந்த கூட்டுத்தொகையை நாங்கள் இவ்வாறு எழுதலாம். என் சக உண்டு சி ஆர் ஆர் இங்க சைவர்ல இருந்து என் வரைக்கும் போறதுக்கு பதிலாக இங்க என் சக உண்டு சி ஆர் என்று எழுதினால் ஆர் ஒன்றில இருந்து என் சக உண்டு வரைக்கும் போவோம். பாருங்க ஆருக்கு ஒண்டை கொடுத்தால் என் சக உண்டு சி ஒன்று, இங்க ஆறுக்கு சைவரை கொடுக்கல என் சக உண்டு சி ஒன்று வரும். ஆகவே இங்க சைவர்ல இருந்து என்னுக்கு போறது இந்த கூட்டுத்தொகை, இது இந்த கூட்டுத்தொகை, இங்க ஒன்றில இருந்து என் சக உண்டுக்கு இதுண்ட கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். இப்ப எங்களுக்கு எப்பொழுதுமே இந்த என்சிஆர் ஆர் வந்து சைவரில் இருந்து என் வரைக்குமான கூட்டுத்தொகையோ சைவரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த என் சக ஒன்று சிஆர் சைவரில் இருந்து என் சக ஒன்றுக்கு நான் கூட்டுத்தொகையாக எழுதி எழுதியக்கில் ஒரு உறுப்பு அதிகமாக போகின்றது, ஒன்றில் இருந்து என் சக ஒன்றுக்கு தான் போகணும். ஆகவே எந்த உறுப்பு அதிகமாக இருக்குது, சைவரை கொடுக்கல வர்ற உறுப்பு அதிகமாக இருக்கு, அதை கழிச்சு விடலாம். என் சக உண்டு சி சைவர் அதை கழிச்ச உடனே இவ்வளவுலேயும் இருந்து இதை கழிச்சால் எங்களுக்கு கிடைக்கிறது இதுக்கு சமனாக இருக்கும். ஆகவே ஒன்றின்கள் என் சக உண்டு இது எங்களுக்கு கிடைக்கும் சிக்மா, என் சக உண்டு சிஆர் ஆர் சைவர்ல இருந்து என் சக உண்டு சய என் சக உண்டு சி சைவர் இதின் பிரமாணம் உண்டு பிள்ளைகள். ஆனால் இதின் பிரமாணம் என்னென்றால் இதுதான் ஒன்று சக உண்டு முழுவதன் என் சக உண்டு என்ற விரிவு, இதின் விரிவு தான் பிள்ளைகள். ஆகவே ஒன்று சக உண்டு முழுவதன் என் சக உண்டு அதை சுருக்கினால் டெண்டின் என் சக உண்டு இங்க சய உண்டு. ஆகவே ஒன்றின்கள் என் சக உண்டு இது டெண்டின் என் சக உண்டு சய உண்டு. ஆகவே எங்களுக்கு வெறும் இதன் பெருமானம் ஒன்றின்கள் என் சக உண்டு டெண்டின் என் சயோ என் சக உண்டு சய உண்டு. சரிதானே பிள்ளைகள். ஆகவே இப்பொழுது நாங்கள் பார்த்தது அதாவது சி சைவர் சி ஒன்றின்கள் ரெண்டு சி ரெண்டின்கள் மூன்று இதன் கூட்டுத்தொகையை தூய அச்சரகணிதத்தால் இவ்வாறு காணலாம், இவ்வாறு கூட்டுத்தொகையாக காணலாம். இதையும் நாங்கள் நுண்கணிதத்தை பிரயோகிக்கலாம், இங்கேயும் நுண்கணிதத்தை பிரயோகிக்க முடியும். உங்களுக்கு தெரியுது இந்த சி ஒன்றின்கள் ரெண்டு தேவை, முன்னுக்கு விரிவில் பார்த்தீங்கன்னா சி ஒன்றின்கள் ரெண்டு தேவை சி ரெண்டின்கள் மூன்று தேவை. ஆகவே உங்களுக்கு தெரியும் அந்த விரிவை நாங்கள் தொகையிட்டு எழுதினால் அந்த சி ஒன்றின்கள் ரெண்டு கொண்டரலாம், சி ரெண்டின்கள் மூன்று கொண்டரலாம். ஆகவே இப்போ இந்த ஒன்று சக எக்ஸின் என்ன மடுக்கு இங்கே எக்ஸில் ஒரு தொடராக இருக்கின்றபடியால் இதை நாங்கள் ரெண்டு பக்கமும் தொகையிட்டு எழுதலாம். தொகையிட்டு எழுதினால் எங்களுக்கு வெறும் ஒன்று சக எக்ஸ் முழுவதன் என்ன மடுக்கின்ற தொகையீடு ஒன்று சக எக்ஸ் முழுவதன் என்ன மடுக்கு என் சக உண்டு கீழ் என் சக உண்டு சக நாங்கள் தொகையிட்டு மாறிலி லேம்டா எதிர்ச்சியான மாறிலி லேம்டான்னு போடுறோம் சமன். இந்த பக்கம் நாங்கள் தொகையிட்டு எழுதினால் சி நோட் எக்ஸ் சி ஒன் எக்ஸ் வர்க்கத்தின்கள் ரெண்டு
C2X கணத்தின்கள் மூண்டு அவ்வாறே போய் CR XR XR சக உண்டு என்கள் R சக உண்டு அவ்வாறே சி என் எக்ஸின் என்ன தொகையிட்டால் எக்ஸின் என் சக உண்டு என்கள் என் சக உண்டு வர இப்போ நாங்கள் இதிலே ஒரு மேலதிகமாக ஒரு மாறிலி வந்திருக்கின்றது எதிர்ச்சியான மாறிலி ரெண்டு பக்கமும் மாறிலி போடுறது இல்லை நாங்கள் ஒரு பக்கம் மாறிலி போட்டால் காண் அதாவது என்னென்னு சொன்னால் ஒரு எதிர்ச்சியான மாறிலி அது இந்த பக்கமும் போட்டு இந்த பக்கம் போட்டு இது கடைசியாக ஒரு இடத்துக்கு தான் வரப்போகுது ஆகவே எதிர்ச்சியான ஒரு மாறிலி நாங்கள் லேம்டான்னு போடுவோம் இந்த லேம்டாவை காணலாம் எவ்வாறு காணலாம் எக்ஸின் எல்லா பரிமாணங்களுக்கும் இடது பக்கமும் வலது பக்கமும் சமம் ஆகவே நாங்கள் எக்ஸுக்கு நாங்கள் சைவரை கொடுத்தோம்னு சொன்னால் இவ்வளவு உறுப்பும் இல்லாமல் போயிடும் எக்ஸோட வர்ற அவ்வளோ உறுப்பும் இல்லாமல் போயிடும் அவ இங்கே எக்ஸுக்கு சைவரை கொடுத்தால் நாங்கள் என் லேம்டாவின் பரிமாணம் காணலாம் அவை சைவரை கொடுக்கும்போது லேம்டா சமன் சை உண்டின்கள் என் சக உண்டு அவை லேம்டா கண்டாச்சு அவை இந்த விரிவை நாங்கள் எழுதலாம் இப்போ எங்களுக்கு விரிவு வரும் எவ்வாறு லேம்டாவுக்கு பதிலாக நாங்கள் பிரமாணத்தை கொடுத்தோம் என்றால் ஒன்றின்கள் என் சய ஒன்றின்கள் என் சக உண்டு இதில் என்னதை பிரதியிட போகிறேன் எங்களுக்கு எக்ஸுக்கு பதிலாக ஒன்றை பிரதியிட்டால் இந்த பக்கம் அந்த எங்களுக்கு தேவையான கூட்டுத்தொகை வரும் பிள்ளைகள் இந்த கூட்டுத்தொகை வர்றதுக்கு நாங்கள் இந்த தொடரில் எக்ஸுக்கு பதிலாக ஒன்றை பிரதியிடணும் ஆகவே எக்ஸுக்கு பதிலாக ஒன்றையும் லேம்டாவுக்கு பதிலாக இதையும் பிரதியிட்டால் எங்களுக்கு இந்த தொடரின்ற கூட்டுத்தொகையை காணலாம் ஆகவே எங்களுக்கு இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன்றை பிரதியிட்டுட்டேன் இந்த பக்கம் இங்கே லேம்டாவுக்கு பதிலாக பிரதியிட்டிருக்கிறேன் இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒன்றை பிரதியிட்டுறேன் ஆகவே சி நோன் சக சி ஒன் எண்கள் ரெண்டு சி ரெண்டு எண்கள் மூன்று அவ்வாறே போய் சிஆர் எண்கள் ஆர் சக உண்டு அவ்வாறே சிஎன் எண்கள் என் சக உண்டு அதன் கூட்டு தொகை என்னத்துக்கு சமன் என்றால் இங்கே டென்டின் என் சக ஒன்றின்கள் என் சக உண்டு சக ஒன்றின்கள் என் சக உண்டு இதுதான் பிள்ளைகள் சிஆர் எண்கள் ஆர் சக உண்டு ஆர் சைவர்லேருந்து என் வரைக்கும் இதன் கூட்டுத்தொகையாக இருக்கும் இந்த கூட்டுத்தொகை தான் நாங்கள் ஏற்கனவே பெற்ற கூட்டுத்தொகை இந்த விட தான் பிள்ளைகள் நாங்கள் இங்கே பெற்றிருக்கின்றோம் ஆகவே இவ்வாறு நாங்கள் இந்த தொகையீட்டை எவ்வாறு நாங்கள் இங்கே பிரயோகித்து இதை காணலாம் ஆகவே இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் ரெண்டு முறையில் நாங்கள் இந்த கூட்டுத்தொகையை கண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தூய அச்சர கணிதத்தை பயன்படுத்தி கூட்டுத்தொகையை காண சொல்லி கேட்டால் பிள்ளைகள் நீங்கள் இந்த முறையை பயன்படுத்த முடியாது நீங்கள் கட்டாயமாக இந்த முறையைத்தான் பயன்படுத்த வேண்டும் சரிதானே ஆகவே இப்போ நாங்கள் பார்த்தது இந்த கூட்டுத்தொகைகள் அதாவது ஈருறுப்பு விரிவின் ஈருறுப்பு குணகங்களுக்கு இடையிலான தொடர்பு அந்த தொடர்பில் முதலாவது தனித்தனியே குணகங்களினது கூட்டுத்தொகை இந்த நாங்கள் தனித்தனிய குணகங்களினது கூட்டுத்தொகை பேர்ந்து ஒரு ஒரு கூட்டல் தொடர் சேர்ந்து வரும்போது ஒரு கூட்டல் தொடர் சேர்ந்து வரும்போது கூட்டுத்தொகை பேர்ந்து இதே மாதிரி இங்கே ஒரு ஆவர்த்தனத்தோட போய்க்கில் எங்களுக்கு கிடைக்கிற கூட்டுத்தொகை ஒரு ஆவர்த்தனத்தோட போகும்போது அதன்ற கூட்டுத்தொகை எவ்வாறு அமையமண்டது நாங்கள் தூய அச்சர கணித முறையிலையும் பார்த்திருக்கின்றோம் அதே நேரத்தில் நுண்கணிதத்தையும் பிரயோகித்து கண்டிருக்கின்றோம் இத்துடன் இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பில் இதன் தொடர்ச்சியை பார்ப்போம் என கூறி உங்களுக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்